இப்போ நம்ம இந்த wooden ladle அதாவது bronze ladle with wood handle polished இது வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் brass and bronze-லையும் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் கேட்டனால இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்கு இதுக்கு இயமும் தேவை கிடையாது இது ஃபுல்லாகவே ஹை குவாலிட்டி பிரான்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இடிகள் இந்த இடிகள் வந்து ஃபுல்லி பிரான்ஸ் ப்ராடக்ட் இது பிரான்ஸ் செல்ஃப் பிரிண்டட் கிளாஸஸ் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் கிஃப்டிங்கோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் 8-inch பிராஸ் ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து இயம் பூசினது இயம் பூசாதது அடுத்து பிரான்ஸ்லேயே வந்து ஒரு குவாலிட்டி நல்ல கருமையான ஒரு குவாலிட்டி அதை கான்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கான்சாவுமே ஸ்டோர்ஸில் ரொம்ப நிறையா அவைலபிள் இல்லை நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் நெய் சொம்பு இது எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ஸ்டோரில் இருக்கிற ஒரு சில முக்கியமான ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக இந்த வீடியோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வந்துட்டுருக்கு பொங்கலுக்கு நம்ம நார்மலாகவே பொங்கல் பானை பருப்பு உருளி இது ரெண்டு தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து எனக்கு ஒரு வெயிட்லெஸ் ஆப்ஷன் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்காகவே இந்த பித்தளையில் அதாவது பிராஸில் இஎம் பூஸ்ட்ன பொங்கல் பானை இதில் ரெண்டு சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று சின்னது இன்னொன்று வந்து பெருசு ஒன்று சின்னதாக அவைலபிளாக இருக்கும் ஒன்று பெருசாக அவைலபிளாக இருக்குது உங்கள் ஃபேமிலிக்கு எந்த சைஸ் செட் ஆகுது சூட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்ட ஒரு ப்ராடக்ட்டு அண்ட் இது வந்து வெறும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நம்ம இந்த உடன் லேடல் அதாவது பிரான்ஸ் லேடல் வித் வுட் ஹேண்டில் பாலிஷ்ட் இது வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த ஸ்பேச்சுலாக ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு கரண்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கண்ணு கரண்டி இது ஃபுல்லாகவே ஹை குவாலிட்டி பிரான்ஸு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழி கரண்டி இதில் வந்து உங்களுக்கு நம்ம பிராண்டட் பிராண்டிங் கூட கிடச்சிரும் பேக்லேயும் பிராண்டிங் இருக்கும் ஃப்ரண்ட்லேயுமே நம்ம பிராண்டிங் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இடிகள் இந்த இடிகள் வந்து ஃபுல்லி பிரான்ஸ் ப்ராடக்ட் இது இது வந்து நீங்கள் கருங்கல்ல நிறைய பேர் வாங்குறீங்க அண்ட் கருங்கல்ல வாங்கும்போது எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க எனக்கு வந்து கருங்கல்ல வாங்கினா அது பிளாக் ஆயிடுது லாங் டேர்ம் யூஸ் பண்ண முடியல அதாவது ப்ராடக்ட் இருக்கும் பட் அதோட ஃபீல் குட் ஃபேக்டர் அதோட லுக் அண்ட் ஃபினிஷ் மாறிடும் ஸோ எனக்கு வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் ஷேவி ஃபீலிங் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய கிரனைட்டில் வாங்கிட்டு இருந்தீங்க ஆனால் பிராஸ் அண்ட் பிரான்ஸ்லேயும் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் கேட்டனால இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட ஹெவி ஸ்டாக் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி வேணும் கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு 5 பீஸ் வேணும் 10 பீஸ் வேணும்னாலும் கிடச்சிரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஸ் செல்ஃப் பிரிண்டட் கிளாஸஸ் பிரான்ஸில் செல்ஃப் டிசைன் பண்ண கிளாஸஸ் இதுலேயுமே உங்களுக்கு நம்ம பிராண்டிங்கோடய கிடச்சிரும் அண்ட் இதில் நல்ல ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் ஏதோ கிஃப்டிங் ஏதோ பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்க் குவான்டிட்டியில் வேணும் ஒரு 50 பீஸ் வேணும் இல்லை 100 பீஸ் வேணும் இல்லை ஒரு 200 பீஸ் வேணும் அப்படின்னா இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஒரு 10-15 டேஸ் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆயிடும் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த செக்ஸ் மாடல் செல்ஃப் செக்ஸ் மாடல் ஒன்று இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு ஹெவி குவான்டிட்டி அதாவது எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் கிஃப்டிங்க்கோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதுலேயுமே நம்மளுடைய பிராண்டிங் உங்களுக்கு விசிபிளாகவே அவைலபிளாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பாக்ஸ் ஸ்பைஸ் பாக்ஸில் நிறைய பேர் வந்து ஸ்பைஸ் பாக்ஸ் லவர்ஸாகவே இருக்கீங்க ஸ்பைஸ் பாக்ஸில் முன்னாடி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஹேமர்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது இது ஹேமர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃப்ரண்டில் இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஹேமர்டு இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் டிசைன் இருக்காது இந்த பாருங்கள் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் இருக்காது செல்ஃப் டிசைன் இருந்தால் ஹேமர்டு இருக்காது கலாய் இருந்துச்சுன்னா நான் கலாய் இருக்காது அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் முன்னாடி இருந்துச்சு இப்போ இந்த பிராஸ் ஸ்பைஸ் பாக்ஸுடைய ஐட்டம் ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணியாச்சு இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்லேயே 8-inch பிராஸ் ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து இயம் பூசினது அதே 8-inch செல்ஃப் டிசைனில் பிராஸில் இயம் பூசாதது இதுவுமே அவைலபிளாக இருக்குது அதாவது செட்டு செட்டாக இப்போ அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஹேமர்ட் ஹேமர்ட்லேயுமே 8-inch டயாவில் வித் கலாய் வித்தவுட் கலாய் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-inch ஹேமர்ட் வித் கலாய் வித்தவுட் கலாய் அதே மாதிரி செல்ஃப் டிசைன்லேயுமே இயம் பூசினது இயம் பூசாதது செல்ஃப் டிசைனில் 10-inch நான் எல்லாமே கலாய்ன்னு சொல்கிறது எல்லாமே இயம் ஸோ நீங்கள் எந்த பேட்டர்ன் எடுத்தாலுமே இயம் பூசினது இயம் பூசாதது ஹேமர்டு செல்ஃப் டிசைன் எப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயே சப்பாத்தி தவா பிரான்ஸில் சப்பாத்தி தவா அதுக்கு அடுத்து பிராஸில் ஏகப்பட்ட பேர் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் கேட்டீங்க ஸ்டோரேஜ் ஜார்ஸில் நம்மக்கிட்ட 2 செட் இருக்குது
ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு. இது வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ், அதாவது ஸ்மாலில் மூணு சைஸ் வரும், ஒன்று ரெண்டு, அதுக்கப்புறம் இதை காட்டி கொஞ்சம் பெருசு மூணு. இது வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டோரேஜ் நம்ம கிட்ட இருக்கு. பிக் ஸ்டோரேஜில் வித் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில், இது வந்து வித்தவுட் ஹேண்டில் ஸ்டோரேஜில் இது ஸ்மாலு, வித்தவுட் ஹேண்டில் ஸ்டோரேஜில் இது வந்து பிக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ஹேண்டில் ஸ்டோரேஜில் இது ஸ்மால், இது வந்து வித் ஹேண்டில் ஸ்டோரேஜில் இது வந்து பிக். இதில் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலை, பட் இதில் எல்லாமே ஹெவியாக திக்காக இருக்கும். அண்ட் இதில் எதுவுமே ஈயம் பூசாத தான் நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஈயமும் தேவை கிடையாது, ஈயம் பூசாத தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிரான்ஸ்லேயே வந்து ஒரு குவாலிட்டி, நல்ல கருமையான ஒரு குவாலிட்டி, அது கான்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்சாவுமே ஸ்டோர்ஸில் ரொம்ப நிறையா அவைலபிள் இல்லை, வெறும் ஆன்லைனில் தான் ரொம்ப நிறையா அவைலபிளாக இருக்குது. அண்ட் கான்சா பொறுத்தளவுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்சாவுடைய பிளேட்டு, இந்த பிளேட்லேயுமே உங்களுக்கு வந்து நம்மளுடைய பிராண்டிங்கோடைய கிடச்சிடும். உங்களுக்கு கான்சாவில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்காது, அதாவது செட்டாக தான் கிடைக்கும். பிளேட், கட்டோரி, சின்ன கட்டோரி, பெரிய கட்டோரி, ஸ்பூன், ஃபோக். பட் நம்மக்கிட்ட நீங்கள் எதுவுமே நீங்கள் செட்டாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன், ஃபோக், சின்ன கட்டோரி, மீடியம் சைஸ் கட்டோரி, பெரிய கட்டோரி அண்ட் சைட் பிளேட், இது எல்லாமே தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு பிளேட் வேணும், ஒரு கட்டோரி மட்டும் வேணால் வாங்கிக்கலாம், ஒரு கட்டோரி மட்டும் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் செட்டாக வேணால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிறைய இடத்துல சென்ட்ரலைஸ்டாக தான் வச்சுருந்தாங்க, நாங்கள் அதை மெயினாக டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து எந்த விதமான ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அது மட்டும் அவங்களால எடுத்து போக முடியணும். அதுதான் நம்மளுடைய கோலாக இருந்துச்சு, அது நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன கட்டோரிஸு, இதுவும் பிரான்ஸ் கட்டோரிஸு. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய குவான்டிட்டியில் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது எங்ககிட்ட. எப்பயுமே ஒரு 50 பீஸ் வேணும், இல்லை 100 பீஸ் வேணும் அப்படின்னா எப்பயுமே நம்மக்கிட்ட இது ரெடி ஸ்டாக்காக இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷனு. இந்த கட்டோரியிலேயே வந்து ரெண்டு சைஸ் இருக்கும், அது சின்னது, இது வந்து பெருசு, அதுலேயே வந்து உங்களுக்கு சைட் பிளேட். நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டு, நெய் சொம்பு. இது இது வந்து கீ நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ வச்சுக்கலாம். அண்ட் இந்த வந்து இந்த சைடு ஓப்பனிங் இருக்கும், உங்களுடைய கீயோடைய ஸ்பூன் இப்படி கொஞ்சம் வெளியவே இருக்கும். இது வந்து நிறைய கஸ்டமர்ஸோடைய ஃபேவரட் ப்ராடக்ட், நிறைய ஃபாஸ்ட்டாக போகும் நம்மக்கிட்ட. இதில் ஒரு அட்வான்டேஜ்னா இதுவும் நம்ம பிராண்டிங்கோடைய உங்களுக்கு வந்துடும். எனக்கும் ஃபர்ஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. ஸோ ஒரு வீடியோவில் இதை காட்டி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிச்சேன்னா இன்னும் வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அண்ட் அடுத்த வீடியோஸில் நான் நம்மகிட்ட இருக்கிற அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் காமிச்சிட்டே போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் நான் நிறைய ப்ராடக்ட்ஸை ஒரே வீடியோவில் காமிச்சேன்னா நல்லா இருக்காது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். நம்ம ஸ்டோர் ஃபிசிக்கலாக நீங்கள் விசிட் பண்ணணுன்னா நம்ம ஸ்டோர் பெருங்குடி ஓஎம்ஆர் சென்னையில் இருக்குது. ராஷ் குக்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப்போடைய லிங்க் வந்துடும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே அது இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸோடு சந்திக்கலாம். பை.